ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம், ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு. அடுத்து நம்ம காரத்துக்கு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நீளவட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன துண்டு இஞ்சியை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் நமக்கு வதங்கிடுங்க, அதனால் சட்னிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போவே சேர்த்துக்கலாம். அடுத்து பழுத்த தக்காளி பழம் 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வெங்காயத்தோட தக்காளி அதிகமாக இருக்கணுங்க. 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 தக்காளி பழம் எடுத்துக்கணும். வெங்காயத்தோட தக்காளி அளவு அதிகமாக இருக்கணும், அப்போ தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா சுருளாக வதங்கிடுச்சிங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். இந்த டைமில் நம்ம நறுக்கின கொத்தமல்லி தழையை வந்து 1 கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழையை சேர்த்து 2 கலர் கிளறி விட்டாலே நமக்கு சீக்கிரம் வதங்கிடுங்க. இந்த சட்னி 1 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கொத்தமல்லி தழையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சிங்க. சட்னியை வதக்கிட்ட பிறகு நல்லா ஆறின பிறகு தாங்க நம்ம சட்னி அரைக்கணும், சூட்டோடு நம்ம அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ நம்ம ஆறின பிறகு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சிங்க, நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த சட்னியை நம்ம அரைக்கும் போது தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி நம்ம தக்காளி பழம் வெங்காயத்தெல்லாம் தண்ணி விடும், அதனால் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கலை, நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. அரைச்சதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை நம்ம சட்னியிலே சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டுப்போம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம தாளிச்சதை சட்னியில் ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.